ஹல்லேலூயா, நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்க உண்டோ உங்க விடுதலை உண்டு. ஆமென். தேவ சமூகம் எங்க உண்டோ உங்க ஆறுதல் உண்டு. தேவ பிரசன்னம் எங்க உண்டோ உங்க சந்தோஷம் உண்டு. துராபாலா கந்தராபாலா குரோபோ. எல்லாம் கண்ணை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி அவரோட அப்படியே கொஞ்ச நேரம் இணைந்து பேச ஆரம்பிக்க போறோம். ராபா கண்ட ரா க தரா லாபா நல்ல விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் உயரட்டும். ஓ, உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையால் நிரப்புவேன்னு சொன்னார். ஓ, இந்த நாட்களில அந்த ஆவிக்குரிய நன்மைகளால் உங்கள் இருதயங்கள் நிரப்பப்படட்டும். அந்த ஆவிக்குரிய நன்மைகளால் உங்கள் இருதயம் நிரம்பட்டும். நல்ல விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஆவில நிரம்பி ஸ்டார்ட் டு ப்ரே இன் ஸ்பிரிட். உன் ஆவியை அடல் மூட்டி எரிய விடு. ஓ ராகா தாரா பாலா ஷகா துரா கா துரோ போ லோகோ துரோ லோ போ லோ. ஓ, வானத்திலிருந்து சடுதியாய் தோன்றின அந்த பலத்த காற்று அன்றைக்கு ஒருமனப்பட்டு செபிக்க வந்திருந்த யாவரையும் நிரப்பினது போல ஒருமனப்பட்டு வந்திருக்கிற உங்கள் மேல அந்த பலத்த காற்று வீசப்படட்டோ, 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 வீசப்படுவதாக, வீசப்படுவதாக, வீசப்படுவதாக. நல்ல வாய்கள திறந்து விட்டு கொடுத்து ராகா பா தூரா கா பா கா தூரா நல்லா யாவர் மேலும் யாவர் மேலும் யாவர் மேலும் யாவர் மேலும் வீசப்படுவதாக. ஓ, அந்த அக்கினி அந்த காற்று வீசப்படற்றாண்டவரே, வீசப்படற்றாண்டவரே, வீசப்படட்டும்பா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய பலன் ஆவில, ஒரு புதிய பலன், ஒரு புதிய உற்சாகம். ஓ ரா கா கா த ரா பா கா ரா கா து ரா பா 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 லா கா த ரா பா லா லா கா து ரோ மோ கோ லோ. அந்த பெரும் காற்று வீசப்படுகிற நேரம், அந்த பெரும் காற்று வீசப்படுகிற நேரம். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி யாவருமேலும் வீசப்படுவதாக, வீசப்படுவதாக, வீசப்படுவதாக. ரா பா கா த ரா பா கா ஜ ரா நா கா து ரோ மோ லோ. ஒரு மகிமையான அபிஷேகம், ஒரு மகிமையான அபிஷேகம் யாவர் மேலும் யாவர் மேலும் யாவர் மேலும். உலகம் மெருத்து பேசலாம் காரணமின்றி நகைக்கலாம். உலகம் மெருத்து பேசலாம் காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவா, உள்ளங்கையில் ஏந்துவா, உங்களை உள்ளங்கையில் அப்பா, உங்களை உள்ளங்கையில், உங்களை உள்ளங்கையில், அப்பா உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறீங்களப்பா. ஸ்திரீ ஆனவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும், அவர்களே மறந்து போனாலும் நான் உங்களை மறப்பதில்லை சொன்னீங்களே. நான் உங்களை மறந்து போகல, நான் உங்களை மறந்து போகல. நல்ல கரங்களை தட்டி நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர், நம்மை ஒரு நாளும் மறவாதவர். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேர் நம்மளை மறந்து போனாங்களே, எத்தனையோ பேர் நம்மளை விட்டு விலகினாங்களே, ஆனா அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகலையே, நம்மளை ஒரு நாளும் மறந்து போகலையே. துரம மாதர நலனா, ரெண்டு கையை உயர்த்தி
தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. கையை உயர்த்தி அதை ரிசீவ் பண்ணுங்க. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் அப்பா தூதர்கள் கரபகரமோ சொரலோ உங்களை தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. அப்படியே தேற்றுகிறார், ஒவ்வொருவரையும் தேற்றுறார். கலங்காதே. பல பாரத்தோடு பலவிதமான பயத்தோடு வந்திருக்கிற உங்களை அந்த பிரசுரம் தேற்றுகிறது. கையை உயர்த்தி கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், எந்த சூழ்நிலை வந்தாலும் கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிட மலைகள் பயந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பயந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, மாறிடவே யாரு மாறினாலும் அவர் மாற மாட்டாரு. மாறிட ரீபாகாரா கோச்சோரு போலோ, மாறிட ராபா கட்டுரோ போ கண்டரா. கலங்காதே, உங்கள் யாவரையும் தேற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை பிடிக்கட்டும். கலங்காதே, உங்க கரத்தை பிடிக்கிறார், கரத்தை பிடிச்சு தைரியப்படுத்துறார். ஓரபகலோ நிறைவா அப்படியே உணர்ந்து தேங்க்யூப்பான்னு சொல்லுங்க. எல்லாம் வாய்த்தரும் நல்ல சத்தமா சொல்லுங்களே, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஒரு நாளும் மாறாம இன்னி வரைக்கும் உண்மை உள்ளவரா இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல கையை தட்டி நன்றி. உண்மை உள்ளவரா இருந்து நடத்துறீங்களே, நன்றி. அழைத்த நாள் முதல் இன்று வரைக்கும் மாறாம என்ன கரம் பிடிச்சு நடத்துறீங்களே, உமக்கு நன்றி. ஓர பகதுரு மனோ, தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலங்காதீங்க, சந்தோஷமா சொல்லுங்களேன், கலங்காதீங்க. ஆமா, உங்க கையை ஏதோ ஒரு சாதாரணமான நபர் பிடிக்கல, தைரியப்படுத்துகிற வலதுகரம். ஏசாயா 41:10 சொல்றார், பயப்படாதே, திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை சாங்குவேன். ஆமே. எல்லாரையும் வலதுகரத்தினால் தாங்குவார். இருதயத்தில் பல குழப்பங்களோடு இந்த மாசத்துக்குள்ள இல்லை கொஞ்சம் நாட்களுக்குள்ள
பலவிதமான காரியத்தை நான் முடிக்கணும்னு பல பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினது அவர் தானே, இனிமேல் இருக்கிற சாப்டரையும் அவரே நடத்தி முடிப்பார். விசுவாசிக்கிறவன் நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி நன்றி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ, எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. சொல்லுங்க, ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் எபினேசர். அவருடைய நாமம் எபினேசர். இதுவரை பரமகது சபகலதுரபகடலரா என்னை காண்பவரே. கிறிஸ்துவாகிய கண்மலை உங்களுக்கு துணையா இருப்பார். ஆமென். அவரே துணையா இருப்பார். உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், அவர் தான் துணையா இருப்பார். துணை நிற்கிறேன்னு சொன்ன எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்கப்பா. மலை போல நம்பி இருந்தவங்களாம் திடீர்னு பாதி வழியில விட்டு போயிட்டாங்கப்பா. என்ன இதுக்கப்புறம் ஓடுறதுக்கு யார நம்பி எங்க ஓட போறேன்னு தெரியல. அப்படிப்பட்ட இருதயத்தோடு ஒருவேளை உடஞ்சு போய், இன்னும் சொல்ல போனா நொந்து போன ஒரு நிலைமையில இருந்த விசுவாசத்தையும் இழந்து போய், இந்த இருந்த பலத்தையும் இழந்து போய், என்ன நடக்குதுன்னே தெரியல வாழ்க்கையில. ஏதோ போற போக்கில போயிட்டு இருக்குதுன்னு ஒரு அப்படி ஒரு குழப்பத்தோடு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஏசப்பா உங்களை மறுபடியும் பார்த்து ரிமைண்ட் பண்றாரு, நானே உனக்கு துணையா இருப்பேன், நானே உனக்கு துணையா இருப்பேன், அவரே உனக்கு துணையா இருப்பார். ஆமே சத்தமராமே, நல்ல சத்தமராமே. தேங்க்யூ அப்பா. ஒரே ஒரு பாடல நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவர் நிர்தயத்தில் போட்டு அந்த சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். எஃப் மேஜர் போயிடலாம். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். இந்த பாடலை நம்ம பாட போறோம். ஆமாம், சேர்ந்த பாடலை பாடுவோம். கரங்களை நல்லா தட்டி பாட போறோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். இன்னும் சத்தமா சொல்லலாமா? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி அப்பா சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுவேன், நன்றி நன்றி. ஓ ஃபாதர், thank you Jesus, thank you. சொல்லுங்க Father, சத்தமா Jesus. நல்ல கையை தட்டி சொல்லலாமா? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா சொல்லுங்க. நீங்களே பாடு நல்ல சத்தமா. Thank you, thank you Father. என்னையும் கண்டீரையா சொல்லுவோம். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வே, எப்படி நான் நன்றி சொல்வே. என்னையும் கண்டீரையா எப்படி நான். எல்லாரும் சேர்த்து கரங்களை தட்டி ஃபாதர் thank you Jesus, thank you heavenly father சொல்லுங்க. இவ்வளவுதான் சத்தமா? ஓ ஓ யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். விசுவாசத்தோட சொல்லுங்கள, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர்.
எல்லாமே பார்த்து கொள்வீர், எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்து கொள்வீர் சொல்லுங்க விசுவாசத்தோடு. நல்ல கரங்களை தட்டி அப்பா நன்றி அன்பே, நன்றி இயேசு அப்பா, நன்றி அன்பே, நன்றி நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. ஆமா, டெய்லி அவருக்கு நன்றி சொல்லணும். ஆமே, ரொம்ப நாளா குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்க ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆபிரகாமுடைய வயதான காலத்திலே ஈசாக்கு பிறந்தபடினால மனுஷன் எல்லா பாசத்தையும் போட்டுட்டாப்புல மேல, ஈசாக்கு மேல அவ்வளோ பாசம் கொடுத்தவர் திரும்பி ஒரு நாள் வந்து அது சொல்லி வேற காட்டுறார், உன் ஏக புத்திரன் உன்னுடைய பிள்ளை எனக்கு பலியிடு, அந்த மலையில கொண்டு போய், மோரியா மலையில கொண்டு போய் பலியிடு அப்படின்னு. நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போனா, ஏன் ஆண்டவரே கொடுக்கறதே கொடுத்துட்டு இப்படி கேட்கறீரே, இது உங்களுக்கு நியாயமான ஒரு கேள்வி கேட்டுறப்போ. பட் ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் பேசாம வாய்களை மூடிக்கொண்டு கர்த்தர் சொன்னதை செய்ய ஆரம்பித்தார். நான் நினைக்கிறேன் அடுத்த நாள் காலையில எழும்பி அவர் மனைவி கிட்ட கூட சொல்லவே இல்லை, இந்த மாதிரி பலியிட போறானோ அந்த அம்மாட்ட சொல்லியிருந்தா இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஏன் புத்தி கிளண்டு போச்சா, கிளட்டு பயில திட்டிருக்கும். ஆமா, இந்த வயசுல ஆண்டர் குழந்தை கொடுத்துருக்கிறாரு, இப்ப பலி இடணும்னு தூக்கிட்டு போறேன், கொஞ்சமாச்சும் உனக்கு மூளை இருக்காதா அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். மனைவி கிட்ட சொல்லாம கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு நேரம் மலைக்கிட்ட மலைக்கு போய் ஒரு அழகான வார்த்தை பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. மலைக்கிட்ட போயிட்டு அவங்க கூட வந்தவங்களை எல்லாரையும் அங்கேயே வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நானும் என் மகனும் இந்த மலையில போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். என்ன ஒரு விசுவாசம்! ஆனா ஆண்டவர் சொல்றாரு பலி கொடுன்ற. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதனாலதான் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றானமோ தெரியல. சொல்றான் விசுவாசத்தோடு, சொல்றாரு விசுவாசத்தோடு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். இப்போ ஒரு தகப்பனுடைய இருதயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளையும் அவரும் நடந்து மேலே மேலே போயிட்டு இருக்கிறாங்க. பிள்ளை கேட்கறான், விறகு இருக்குது, கத்தி இருக்கு வெட்டுறதுக்கு, ஆடு எங்கப்பா? நம்பால் சொல்லியிருப்பாரு, நீ தாண்டா ஆடே வாட அமைதியான்னு சொல்லியிருப்பாரு. போய் பலிபீடத்தில் எல்லாம் ரெடி பண்ணி அந்த பையனை தூக்கி மேலே வைக்கிறாரு, பையன் எதுவுமே பேசலை. அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கும்ல, கையை கட்டுறா, காலெல்லாம் கட்டிட்டு, அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரான்னு இருதயத்தில் ஏக்கம் இருந்திருக்கும். கத்திய ஓங்கி குத்த வரா, மேல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, நீ கத்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இது முதல் நான் தெரிந்து கொண்டேன். நான் நினைக்கிறேன் அந்த போற பாதையெல்லாம் ஆபிரகாம் பாடி இருப்பாரு, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வீர், கையை உயர்த்தி சொல்லுங்களேன், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வீர், விசுவாசத்தோடு எல்லாமே பார்த்துக்கொள்வீர், எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஒருவேளை நிறைய காரியத்தை செஞ்சு முடிக்கணும்ல குடும்பத்துல, எப்படி செய்ய போறோம் தெரியல, ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ விசுவாசத்துல. இந்த
பாஸ்டர் கூட பேசிட்டு இருக்கும்போது சர்ச்சு குறைச்சி பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறோம், கர்த்தரை நம்பியிருக்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள நான் செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரே, டெட்லைன் வந்துருச்சு, ஆனால் ஏதோ ஒரு விசுவாசத்தோடு ஆரம்பிச்சிட்டேன், முடிப்பதற்கு என்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை, அடுத்த நிமிஷம் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் கூட ஒருவேளை உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ரெண்டு கையை உயர்த்தி விசுவாசத்தோடு இன்னைக்கு அறிக்கை செய்ய போறீங்க. அந்த அறிக்கையை கர்த்தர் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க போறார். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவீங்களா எல்லாரும், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா, என் குடும்பத்தை என் பிள்ளைய எப்படி நான் நன்றி சொல்வேன், என் ஊழியத்தை பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா, எப்படி நான் நன்றி சொல்வேன், ஏகோவா ஈரே, எனக்கு எல்லாம் ஈரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே, ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம். ரெண்டு கையை உயர்த்தி எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே, எதிர்பார்ப்புக்கு மேலாக வர வருஷத்துல செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் ஓகோவா மரமகரமமகோபோலோரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. கடலாழத்திலும் அக்கினி சூழையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உணருகில் நான், என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆராதனை. கைய உயர்த்தி சொல்லுங்கள, என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. 126 சங்கீதம் 5:6 வசனங்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். ஓ, கையை தட்டி கம்பீரத்தோடு திரும்புகிற நாட்கள் வரும். கண்ணீர் சிந்தின எல்லா கண்ணீருக்கும் வர வருஷத்தில் கர்த்தர் அறுவடைய தருவார். நீ எவைகளுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தினீங்களோ, எவ்வளவு நாட்கள் கண்ணீர் சிந்தினீங்களோ, எந்த காரியத்தில் குறித்து கண்ணீர் சிந்தினீங்களோ, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை தந்து உங்கள் தலைகளை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை சட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க, கண்ணீரோடு விதைக்கிற நான் கம்பீரத்தோடு அறுப்பேன், அறுப்பேன், அறுத்து கொள்வேன். அப்படியே தேவ பிரசன்னத்திலே
ஓ, என்னோடு கூட சேர்ந்து 138 சங்கீதத்திற்கு நேராய் உங்கள் கவனங்களை திருப்புங்கள். தேங்க்யூ அப்பா. 118 சங்கீதத்தில் 138 சங்கீதம், 138 சங்கீதம் 8 வசனத்திற்கு நேராய் உங்கள் கவனங்களை திருப்புங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கணும். 138:8 எல்லாரும் சேர்ந்து ஒரே மனதோடு வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. ஆமென். இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை, உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன். ஓ, நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி, அப்பாவுக்கு ஒரு நன்றி. துராபகடரபலனோ, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பக்கத்துல பார்த்து ஷோல்டர்ல தட்டி சொல்லுங்க, உங்களுக்காக யாவையும் செஞ்சு முடிப்பார். ஆமே ஆமே. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்ய போறாரு? வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்ட வாசல் ஆண்டவரே, எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியலப்பா எனக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் அடைப்பு. உங்களை உண்மையா நம்புறேன், உண்மையா சபைக்கு வர, உண்மையா ஆராதிக்கிறேன். ஆனா ஏன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை என்னுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க? உங்களை நம்பாத அநேகர் நல்லா தானே பாருக்கிறாங்க, சபைக்கு வராத அநேகர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே, செழித்திருக்கிறாங்களே. ஆனா உம்மை நம்புகிற நான் ஏன் இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று பல கேள்விகளோடு ஒருவேளை இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஆமே. உங்களுக்காக, உங்களுக்காக. இன்னும் சொல்ல போனா, நீங்க இருதயத்தில் வேண்டி ஜெபித்து கொண்ட அந்த காரியத்தை உங்கள் விருப்பத்தின்படியே கர்த்தர் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமர் ஆமே. அன்னால் கேட்டது ஒண்ணு, ஆண்டவர் கொடுத்தது ஒண்ணு இல்ல, அன்னால் கேட்டபடியே கர்த்தர் அன்னாலின் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் அவர் உங்களை பார்த்து சொல்றார், உனக்காக நான் யாவையும் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறேன். நல்ல கரங்களை சட்டி நீங்கள் விண்ணப்பித்த, கண்ணீர் சிந்தி ஜெபித்த எல்லா ஜபத்திற்கும் ஒரு பெரிய அறுவடையாய் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமே. சத்தமர் ஆமே. உங்களுக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். உங்களுக்காக யாவையும் செய்வார். Coming back to the point, for every promise in the Bible there is a condition. வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். யா யோ, இவ்வளவு நல்லா தான் பேசினேன், இப்போ என்ன கட்டளை அப்படின்னு வந்திருக்கிற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தங்களை நாம் கை கொள்ளுகிறது அதிலே பிரியமா இருக்கிறத விட இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்குரிய கட்டளை, அதை நாம உண்மையா பிடிச்சிட்டோம் சொன்னா ஏற்ற காலத்துல கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றிடுவார். ஆமே. ஆனா நம்ம இன்னைக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். நல்லதுதான், வாக்குத்தத்தங்களை காட்டிலும் வாக்குத்தத்தங்களை பெறுவதற்குரிய அந்த கட்டளைகளை உண்மையா நம்ம கை கொண்டு தேவனுக்கு முன்பதாக உண்மையா நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமே. அப்போ இந்த வாக்குத்தத்திற்குரிய கட்டளை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதே 138 சங்கீதத்தினுடைய 6 வசனத்துல ஆண்டவர் அந்த கட்டளையை வச்சிருக்கிறார். ரொம்ப சிம்பிளான ஒரு கட்டளை, நான் வாசிக்கிற கவனிங்க. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்தே அறிஞ்சு பார்க்கிறார், தூரத்தில் நிறுத்திடுறார். அப்போ ரொம்ப சிம்பிள், யாருக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிப்பாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்வார். சத்தமா ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாழ்மை இருந்தா கர்த்தர் செய்வாரு, தாழ்மை இல்லனா தாழ்மை சொல்லி கொடுத்து செய்வாரு. ஆமே. தாழ்மை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே.
உள்ள ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், அவரே எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறாராம். பரலோகத்திலிருந்து தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆனால் மெட்டுமை உடையவர்களையோ, மெட்டுமை சிந்தை உடையவர்களையோ தூரத்திலே அவர் நிறுத்தி வச்சு பார்க்கிறாராம். இவர் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு ஆளு, இவனை தூரத்திலே நிறுத்தி வைக்கணும்னு. ஆனால் தாழ்மையோடு அவர் சமூகத்தில் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிக்கும் போது அவருக்கு உடனே இறங்கி வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் ஆமென். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் தாழ்மை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையை அதிகமாக எதிர்பார்க்கிறார். எவ்வளோ உயர்த்திற்கு நம்ம போனாலும் நமக்குள்ள அந்த தாழ்மை, அந்த தாழ்மை உள்ள இருதயம், பேச்சில் தாழ்மை, நடத்தில் அந்த தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாராம். பெருமைக்கு பேர் போன மனுஷன் ஒருத்தன் பைபிள் இருந்தான். அவனை குறிச்சு நான் சில புக்ஸ் எல்லாம் வாசிட்டு இருக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். நீ ஆனாது இவ்வளோ இப்படி இருந்து கீழே விழுந்துட்ட. ஆண்டவரை உயர்த்தும்படிக்கு உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவ தூதன். ஆண்டவரை ஓயாமல் துதிப்பதற்காக பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் என்று துதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரோபின். பைபிள்ல அவனுடைய பெயர் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார், விடுவெளியின் நட்சத்திரம். He was called the son of morning star. அவன குறிச்சு ஒரு புக்ல நான் வாசிச்சிட்டு இருக்கும்போது அது உண்மையா போய் எனக்கு தெரியல. அவனுடைய ரெண்டு சிறகுகளை இப்படி விரிச்சு நின்னா அந்த ரெண்டு சிறகுகளையும் இருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் வருமா. எல்லா தூதர்களை காட்டிலும் மிக வலிமையாய் அழகாய் உருவாக்கப்பட்ட ஒரு தேவ தூதன். ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன சிந்தனை தான், அவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு வாய திறந்து கூட சொல்லுங்க. அவரு மனசுல நினைச்சான், அங்கிருந்து கீழே தள்ளி விட்டாரு. வாழ்க்கையானிக்கு முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்றவரு. உயர்ந்தவரா இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறாராம். ஆனால் பெருமை உள்ள இருதயம் உடையவர்களை தூரத்திலே வைத்து அவர் அறிகிறார். இதை எழுதின சங்கீதக்காரனாக தாவீது தாழ்மையை அணிந்த ஒரு தேவ மனுஷன். தாழ்மையை தன்னுடைய வாழ்க்கையில அணிந்து கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன். தேவ பெட்டி, உடன்படிக்க பெட்டி இப்போ ரொம்ப நாள் கழிச்சுதான் இவர் தேசத்துக்குள்ள வருது. நல்லா கவனிங்க, ரொம்ப நாள் கழிச்சு தேசத்துக்குள்ள வந்த உடனே தாவீதுக்கு எண்ணிலடங்காத சந்தோஷம். நம்ம பாஷையில் சொல்லணும்னா கால் வந்து தரையில் நிற்காத ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு. பைபிள் சொல்லுது அவர் நடனமாடி ஆண்டவர் துதிச்சார் அப்படின்னு. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, டேவிட் டான்ஸ்ட் ஹாஃப் நெக்கட் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி எப்படி போட்டிருக்கு ஹாஃப் நெக்கட்னா, நான் நினைக்கிற சட்டை கழட்டி போட்டு வெறும் வேஸ்டியோட டான்ஸ் ஆடிருப்பார் நினைக்கிறேன். வேலை செய்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னை மறந்து தேவ சமூகத்தில் தன்னை நீசனாக்கி, தன் யார் என்பதை மறந்து, அவர் எவ்வளவு பெரிய ராஜா என்பதை மறந்து, எல்லாத்தையும் மறந்து தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தியவன். ஆண்ட அவனுடைய பிரசனத்தை உணர்ந்து அவன் ஆடி துதிக்க ஆரம்பித்தான், கத்தரை உயர்த்த ஆரம்பித்தான். இவன் ஆடுறதெல்லாம் ஒரு அம்மா தூரத்துலேருந்து வீட்டு வரத்துல பார்த்துட்டே இருக்கிறான். அந்த அம்மாவுக்குள்ள நினைப்பு, ஏயா உன்னை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட அதை உணராமல் வேலை செய்கிற பெண்களுக்கு முன்னாடி அதுவும் சட்டையை கழட்டி போட்டு ஆடி இருக்கிறேன், நீ வீட்டுக்கு வா, நீ உன ஒரு வழி பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த அம்மா நினச்சிருக்கும் போல. நம்ம ஆள் டயர்டாக ஆடிட்டு வீட்டுக்கு போனா அந்த அம்மா டோருக்கு முன்னாடி வச்சு கேட்டிருக்குமான்னு தெரில. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு, இப்படி தான் கேட்டிருக்கோம் நான் நினைக்கிறேன், இப்படி தான் கேட்டிருப்பான். கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு, எவ்வளோ தூரத்துக்கு கத்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறார், ஆனால் அதை கொஞ்சம் கூட மறந்துட்டு இப்படி வேலை செய்கிற பெண்களுக்கு முன்னாடி இப்படி இப்படி மானம் போய் இப்படி ஆடிட்டு இருக்கிறியே அப்படின்னா அவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, நான் ஒன்று உங்கள் அப்பா முன்னாடி ஆடலையே. நான் எந்த நிலைமையிலிருந்து எனக்கு நல்லா தெரியும், யாருமே இல்லாத நிலைமையிலிருந்து நல்லா தெரியும், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து எனக்கு நல்லா தெரியும்.
அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற என்ன இன்னைக்கு அரசனா மாற்றினது தேவனுடைய கிருபை. அதனால இன்னும் கூட நான் நீசனா போய் அவருக்கு முன்பாக எனக்கு ஆட தெரியும், இன்னும் கூட சாழ்மையா போய் எனக்கு அவரை துதிக்க தெரியும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்தான், நல்ல கரங்களை தட்டி தன்னுடைய சாழ்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்த ஆரம்பித்தான். நீங்களும் நானும் இருந்தா ராஜாவா இருந்தா ரொம்ப காம அங்க இருந்திருப்போம், நமக்கு அப்படி ஒரு தாழ்மை வந்திருக்குமான்னு தெரியல. இன்னும் கூட தாழ்மையா போய், இன்னும் நீசனா போய், நம்ம பாஷையில் சொன்னா இன்னும் கேவலமா போய் எனக்கு ஆட தெரியும் சொல்றார். ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ராஜா சொல்ற வார்த்தை, எனக்கு இன்னும் கூட தாழ்ந்து போய் எனக்கு ஆட தெரியும், ஏன்னா நான் தாழ்மையில் இருக்கும் போது கர்த்தரனை நினைவு கூர்ந்து இந்த இடத்துல கர்த்தரனை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமே சத்தமர் ஆமே. ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒன் அண்ட் ஒன்லி மெயினான காரியம் தாழ்மை உள்ள இருதயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாழ்மை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. எனக்கு பாட்டதுக்கு அப்புறம் மறந்து போச்சு. வாழ்நாளெல்லாம் சுகமுடன் பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. கைய உயர்த்தி கேட்கலாமா? அப்பா நீர் விரும்புகிற அந்த தாழ்மையான இருதயத்தை தாங்கப்பா. எல்லா கைய உயர்த்தி கேளுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த தாழ்மையான இருதயத்தை தாங்கப்பா, இந்த தாழ்மையான இருதயத்தை தாங்க ஆண்டவரே, இந்த தாழ்மையால என்ன நிரப்புங்கப்பா. ஆமே. தாழ்மையை அணிந்த ஒரு தேவ மனுஷன் எங்க அவ்வளோ ஏன் போனோம்? இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், உலகத்தையே உண்டாக்கின ஒரு தேவகுமாரன், தன் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னை தான் வெறுத்து அடிமை என்றும் எடுத்து, அவர் நினைச்சிருந்த ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருக்க முடியாதா என்ன? அவர் நினைச்சிருந்த ஒரு பெரிய மாளிகையில பிறந்திருக்க முடியாதா என்ன? ஆனா நம்ம எல்லாருக்கும் தாழ்மையை சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காகவே ஒரு சாதாரண கோலமா, ஏழை கோலமா ஒரு தச்சனுடைய வீட்டில இருந்து பிறக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. ஆமே. அவருக்கே தாழ்மை அவசியமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ரொம்ப தாழ்மையா. கர்த்தர் யாருக்கு தெரியுமா எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு? நீங்க பல நாட்களா ஜெபம் பண்ணிருக்கலாம், பல வருடமா ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனா ஒண்ணு, இந்த சீக்ரெட், தாழ்மையோடு இருக்கும் போது ஏற்ற நேரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சத்தமர் ஆமேன், சத்தமர் ஆமேன். ஒரு மூன்று காரியத்தை நான் ரொம்ப சீக்கிரத்தில் சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க போறேன். இந்த 138 சங்கீதத்திலிருந்து நம்ம எங்கமே போக போறது இல்ல. மூன்று காரியத்தை சொல்றேன், யாருக்கு எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார், எப்படி இருந்தா செய்து முடிப்பார், குவாலிட்டிஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். முதலாவது, முதலாம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா? உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ரொம்ப அழகா முதலாம் வசனத்தை ஆரம்பிக்கிறாரு, உம்மை என் முழு இருதயத்தோடு நான் துதிப்பேன். அப்ப முதல்ல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்படி இருந்தா தெரியுமா செய்து முடிப்பாரு, எப்படிப்பட்டவர்களுக்கு தெரியுமா செய்வாரு? அவரை முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமே. சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்கள் செய்வாரு? முழு இருதயத்தோடு துதிக்கும் போது. இரண்டாவது, மூன்றாம் வசனத்தை வாசிங்க. இரண்டாவது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று எழுதுகிறான். அப்ப ரெண்டாவது யாருக்கு செய்வார்னா, எப்படிப்பட்டவர்களுக்கு செய்வார்னா, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னைக்கோ ஒரு நாள் கூப்பிடுறதல்ல,
ஒவ்வொரு நாளும் அவர் அவரோடு இணைந்து அவரோடு பேசுகிறவர்களுக்கு, அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த பேஸ்மெண்ட் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜ் தான், ஈஸியா நீங்க புரிந்து கொள்ள முடிய அளவுக்கு தான் ஆண்டர் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தது. மூன்று காரணத்தை சொன்னேன், முதல்ல எப்படிப்பட்டவர்கள் செய்வார் கொஞ்சம் முழு மனதோட சொல்லுங்களேன், எப்படி செய்வார்? ஆமா, முழு இருதயத்தோடு துதிக்கும் போது. ரெண்டாவது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செய்வார். மூன்றாவது, தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு செய்வார். முதல்ல சொன்னேன், முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்வார். இப்போ உங்களை பார்த்து ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்க போறேன், முழு இருதயத்தோடு துதிக்கிற துதினா என்ன? என்ன பேர் தெரியும், இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம கிறிஸ்டியானிட்டியில் வந்து நிறைய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு, ஐயா இந்த ரெவரண்ட் ரெவரண்ட்ன்றாங்களே அதுக்கு ரெவரண்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாரோ. அந்த பாஸ்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ரெவரண்டுக்கு ரெவரண்டுன்னு அர்த்தம் வேற என்ன அர்த்தம் அப்படின்றாங்க. அந்த ரெவரண்ட் அர்த்தம் எனக்கே தெரியாது முதல்ல. அல்லேலூயா. அவருடைய ஒரு காலத்துல பயங்கரமான ஒரு பணக்கார ஸ்டேட்டஸ், அவர்கிட்ட இல்லாத ஆஸ்தி இல்ல, அவர்கிட்ட இல்லாத வேலைக்காரங்க இல்ல, உடைமைகள் இல்ல, ஆடு மாடுகள் இல்ல, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஸ்டேட்டஸ்ல இருந்த ஒரு மனுஷன். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்த போது எல்லாமே ஒரு நிமிஷத்துல எல்லாம் காலி ஆயிட்டே இருக்கு. ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றான், நம்மளுடைய ஆடு மாடு உடம்பு எல்லாம் செத்து போச்சுன்னு. இன்னொரு வேலைக்காரன் வந்து சொல்றான், நம்முடைய வேலைக்காரங்க எல்லாம் செத்துட்டாங்க, நான் மட்டும் தான் வச்சேன். இன்னொரு வேலைக்காரன் வந்து சொல்றான், அவனுடைய 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்கய்யா, சாவுக்கு மேல சாவுக்கு மேல சாவுக்கு மேல சாவு செய்தி ஒரு மனுஷனை தாக்கிட்டே இருக்கு. இந்த ரீசெண்டா இந்த கொரோனா டெத் கேட்கும் போது நம்மளுடைய இருதயம் எப்படிலாம் துடிச்சு போயிருச்சுல, அப்படியே ஸ்லோ ஆயிருச்சு நம்ம ஸ்பிரிட். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாவுக்கு மேல சாவு செய்தி கேட்டுட்டே இருக்கிறான். நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தனா, போதும் ஆண்டவரே என்னால இதுக்கப்புறம் ஓட முடியாது, நீங்க கொடுத்த ஊழியம் போதும், நீங்க அழைச்ச அழைப்பு போதும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனா அந்த மனுஷன் பலவிதமான ஆபத்துகளை வாழ்க்கையில பார்த்தாலும் ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. அதுதாங்க முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை. நல்ல கையை தட்டி அப்பா ஒரு மகிமை, கர்த்தர் கொடுத்தாதான் நல்லவரு, கர்த்தர் கொடுக்காட்டி அவர் கெட்டவரு அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆராதனை கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தாலும், அதை நான் சந்தித்தாலும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார், அவரை நான் ஆராதிப்பேன் ஒரு முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை. ஆமே. மனைவி பின்னாடி இருந்து கத்தி எடுத்து குத்துறது போல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இன்னுமா ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிற நீ? அதான் எல்லாம் போச்சு, இருந்த வீடு போச்சு, பங்களா போச்சு, ஆடு மாடு போச்சு, 10 பிள்ளைகளும் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்து என்ன பண்ண போற? தயவு செஞ்சு உயிரை விட்டுட்டு, உயிரை விடுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு தெய்வமே கிடையாது, நீ மருந்து வச்சுட்டு செத்து போயிறியான்னு சொல்றான். ஆனா அவரு சொல்றாரு, தேவனிடத்துல இருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ. எப்படியே ஒரு வார்த்தை, 19 அதிகாரம் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, பல்ல மூடுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சதை சரீரத்துல இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் உடல்ல மட்டும் தான் சதை இருந்திருக்கும், சரீரம் ஒரு குலைந்து போச்சு. இந்த ஆடு மாடு செத்து போனதெல்லாம் விடுங்க, வேலைக்கார செத்து போனதெல்லாம், 10 பிள்ளைகள் ஒரே நேரத்துல மறிச்சு போகும்போது அந்த பெற்றோருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில கூட அவர் சொல்றாரு, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று தன்னுடைய நம்பிக்கை அந்த இடத்துல அவன் தெரியப்படுத்துகிறான். இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யோபு சொல்றாரு, அவர் என்னை இன்னும் கூட சோதிக்கட்டும், இன்னும் கூட சோதிக்கட்டும். அவர் சோதித்த பிறகு நான் சுத்த பொண்ணாக விளங்கி வருவேன். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்குறீங்களா, ஏன்ப்பா என்னை சோதிக்கிறீங்க, ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு சோதனை வருதோ தெரில அப்படின்னு கேள்வியோட உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் சோதிக்க சோதிக்க சோதிக்கப்பட சோதிக்கப்பட சுத்த பொண்ணாக ஒரு நாள் விளங்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் பலவிதமான சோதனைக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆமென். யோபுனுடைய வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்கள். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யோபுனுடைய சாப்டர் வெறும் 3 சாப்டர் தான். இந்த தேற்றுகிறோம் அப்படின்னு வந்தானுங்க, ஒரு எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, 3 பேர், 4 பேரா, 4 பேர், 5 பேரா, ஏன்டா குழப்பறேன்னு பாக்குறீங்களா? உண்மையை சொல்ல வெறும் 3 சாப்டர் தான் யோபுனுடையது. அவரு நல்லா இருந்தாரு, பிசாஸ் வந்து கேட்கறான், இழந்து போனாரு, திருப்பி ரெட்டத்தனே ஆண்டர் உயர்த்திச்சாரு. வெறும் 3 சாப்டர்ல கதை முடிஞ்சிருக்கும், யோபு புஸ்தகம் முடிஞ்சிருக்கும். நாங்க வரோம்பா உள்ள அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்தானுங்க, ஒரு குரூப். இவரு பேச, நீ எதனா பாவம் செஞ்சிருப்ப, இல்லாட்டி ஆண்டர் உன்னை இப்படி எல்லாம் தண்டிச்சிருக்க மாட்டாருன்னு அவன் பேச, இவரு கோபத்துல இவரு பேச, பேசி 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 42 அதிகாரம் வந்துருச்சு. ஆனா அந்த அவ்வளோ பேசுறது அந்த 40 அதிகாரத்துல அவர் உணர்றாரு, உணர்ந்து சொல்றாரு, இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால என் கைகளை வச்சு என் வாயில் பொத்தி கொள்ளுகிறேன். அவன் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, ரெட்ட தனியா இழந்ததெல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறார். பலவிதமான அனுபவங்கள் அவன் வாழ்க்கையில வந்தாலும் யோபு அந்த முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற அந்த ஆராதனையை ஒரு நாளும் விடவே இல்லை. ஆமே. 7 மடங்கு அக்கினி எழுப்புனாலும் எழுப்பு, நீ நிறுத்தின இந்த பொன்சிலை நாங்க வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், அப்படியே எங்களை தப்புவிக்காம போனாலும் அவர் தான் எங்க தெய்வம், அவரை நம்புவோம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதாங்க முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை. அம்மே, ஆனா நமக்கு இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தா, பேங்க்ல 10 லட்சம் இருந்தா, இல்ல பாக்கெட்ல 1000 ரூபா இருந்தா, சர்ச்சில் ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆடுவோம், ஒரே சந்தோஷம் நடனும், பாஸ்டருக்கே சந்தேகம் வந்துடும், இந்த மனுஷன் எப்படி ஆடுறான் அப்படின்னு. ஆமா, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கொடுக்கலனா கர்த்தர் ரொம்ப கெட்டவர். அது இல்ல வாழ்க்கை, என்ன வந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் என்னை அழைச்சவர், அவருக்கு மூழ்கிறதோடு நான் செய்கிற ஆராதனையை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வராமே முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை. இரண்டாவது நான் என்ன சொன்னேன், இரண்டாவது ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறவர்களுக்கு எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, 6 நாள் அனாத புள்ள மாதிரி சுத்திட்டு 7வது நாள் வந்து அப்பா அவங்க பாக்குறேன்னா அப்பா பார்க்க மாட்டாரான்னு சொல்லுவாரு. புரியுதா உங்களுக்கு? 6 நாள் அனாத புள்ள மாதிரி சுத்திட்டு 7வது நாள் மாத்திரம் வந்து அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நம்ம ஆண்டருக்கும் நமக்கும் 6 நாள் நமக்கும் ஆண்டருக்கும் தொடர்பே இருக்காது, சுத்தமா தொடர்பு இருக்காது, டச் இருக்காது. ஆனா 7வது நாள் மாத்திரம் பாருங்க, சர்ச்சுக்குள்ள முதல்ல ஆளா வந்துருவோம். அது ஏன் வரும், வரலன்னா பாஸ்டர் திட்டுவாரு, 12 மணிக்கு பாஸ்டர் போன் வந்துடும் அப்படின்னு பாதி பயத்தோட சர்ச்சுக்கு வந்து உட்காந்து அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நானும் தன் பிள்ளையலோ, பயங்கரமா ஒரு நடிப்பு நடிப்போம், கண்ணந்து காண்டி தனியா ஒரு ஆண்டர் பாப்பார், மேல இருந்து யார பத்த புள்ளையோ தெரியல, தனியா கத்தி நிக்கிறான் தான் பாப்பார். Saddest part which is happening in Christianity today, ஆறுனால் நமக்கும் ஆண்டருக்கும் தொடர்பே இல்லாம வெறும் ஒரு நாள் வந்து பாக்குற அந்த பார்வை கிடையாதுங்க, அவரோட அந்த 6 நாள் அந்த தொடர்பு ஐக்கியம். ஆமே. சனிக்கிழமை இரவு அப்படியே ஆனு உட்காந்து டிவி பார்த்துட்டு இங்க வந்தா ஒண்ணுமே விளங்காது, புரிய ஒண்ணுமே புரியாது.
ஆனா அந்த சனிக்கிழமை இரவு அந்த ஆறு நாள் அவரோட இணைந்து அந்த சனிக்கிழமை இரவு தேவ சமூகத்துல உட்கார்ந்த அப்பா அடுத்த நாள் என்கிட்ட என்ன பேச போறீங்க, ஆத்துமாவுக்கு என்ன பேச போறீங்கன்னு ஒரு அர்ப்பணிப்போடு வந்து பாருங்களேன். இங்கிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இங்கிருந்து பேச 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 உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் செஞ்சு முடிப்பார். ஆமே கூப்பிடுறீங்களா அவரை ஒவ்வொரு நாளும்? அவரோட இணையணும், அவரோட இணையணும். ஆமென். ரெண்டு கையை உயர்த்தி உம்மோடு இணைந்திட எங்கள் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுங்க சத்தமா, உம்மோடு இணைந்திட அப்பா எங்கள் உள்ளம் ஏங்குதையா. அவரை ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நீங்கள் கேட்டதை விட அதிகமாவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை சந்தோஷத்திற்குள்ளாக நடத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென். சொல்லாதவங்க மட்டும் சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. சோ முதல்ல நான் சொன்னேன், முழியறதோட துதிக்கிறவர்களுக்கு எல்லாம் செய்வார். ரெண்டாவது சத்தமா முடிச்சிடலாம், கடன முடிச்சிடலாம். அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடும் போது செய்வார். மூன்றாவது ஒரு காரத்தை சொல்லி முடிக்கிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு செய்வார். இதுதான் பேஸ்மெண்ட். எனக்கு இன்னைக்கு 26 வயசு ஆகுது. நான் நினைச்சிருந்தா எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் எல்லா இடத்துக்கும் போறதுக்கு. ஆனா எங்க அப்பா எனக்கு எங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு தான். ஆனா அன்னைக்கு அந்த வளர்ப்பு வழக்கெல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இருக்க முடியாது. நான் வந்து அங்கே உட்காரும் போது அடிக்கடி எல்லா சர்ச்சுக்கு போனாலும் யோசிப்பேன், என்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு என்னை இங்கே நிற்க வைக்கிறீங்க அப்பா, என்கிட்ட என்ன அப்படி பார்த்தீங்கன்னு என்னை இங்கே நிற்க வைக்கிறீங்கன்னு கேட்பேன். ஆண்டவர்கிட்ட எதை வச்சுக்கிட்டு நம்புனீங்கன்னு கேட்பேன். எங்கள் அப்பா அடிக்கடி எங்கே மீட்டிங் போனாலும் எங்கள் அப்பா கிட்ட டேடி நான் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு பாய் காட்டிட்டு போயிடலாம் தூரத்தில் இருந்து. ஆனால் எங்கே போனாலும் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு என்னை முட்டி போட வச்சு தலைமையில் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி தான் அனுப்புவார், தாழ்மையை விட்டுறாதரா அப்படின்னு சொல்லுவார். தாழ்மையை விட்டுறாதரா. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கையில பாஸ்டர்ஸ் என்ன பிளஸ் பண்ணி ஆஃபரிங் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இன்னைக்கு நான் தைரியமா சொல்ல முடியும் ஆண்டர் பிரச்சனத்துல இருந்து, அதுல இருந்து ஒரு வாட்டி கூட கவர் கொடுப்பாங்க என் கையில, அந்த ஒரு வாட்டி கூட அந்த கவரை திறந்து எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணது கிடையாது. எங்கே வெளியே போனாலும் முதல்ல என் வீட்டுக்கு போயிட்டு அந்த கவர் எடுத்து எங்கள் அப்பா டேபிளில் வச்சிருவேன். இன்ன வரைக்கும் அப்படி தான் ஆண்டர் அப்படிப்பட்ட ஒரு பாதைக்கு நேராக வழி எடுத்துட்டு போகிறார். நான் அதை பெருமையாக சொல்ல, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதை எடுத்துட்டு போடுறதுக்கு. இல்லை இருக்குதா இல்லையா? ஏன்னா உனக்கு என்னடா அப்ப இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. 26 வயசு ஆயிடுச்சு இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கு. எங்க அப்பாட்ட சொல்லிட்டு நான் போறேன் டாடி, எனக்கு தேவை இருக்கு, நான் டிராவல் பண்றேன், படிக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் தேவை இருக்கு, எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா நான் எடுத்துட்டு எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இன்னி வரைக்கும் ஆண்டருக்குள்ள சந்தோஷமா சொல்றேன், அது என்ன வளர்த்த வளர்ப்பு அப்படி. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த கவர் எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட வைப்பேன், அதை பிளஸ் பண்ணி அனுப்புவார். தாழ்மை ரொம்ப முக்கியங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தாழ்மையுள்ள இருதய முடியவர்களை கத்தர் உயரத்துல கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமே ஆமே. ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போனாங்களாம், அதுல ஒருத்தன் பரிசையன், ஒருத்தன் ஆயக்கார். இந்த பரிசையன் போய் ஜோம் பண்றான், பயங்கரமா தன்னை பெருமைப்படுத்திட்டு ஜோம் பண்றாரு, நான் இப்படி இல்லை அப்படி இல்லை, வர தசம பாகத்தில் இவ்வளோ கொடுக்குறேன், வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், இவங்களை தாங்குறேன் அங்கே தாங்குறேன், பயங்கரமாக தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு பேசிட்டே இருந்தான். ஆனால் ஒருத்த பின்னாடியே வானத்தை கூட ஏறெடுக்கப்பா துணியாமல் அவன் பண்ண ஜபம் ரொம்ப அழகான ஜபம், சிம்பிளான ஜபம். தன் மார்பில் அடித்து கொண்டு கண்ணீரோட சொல்கிறான், பாவியாக இருக்கிற என் மேல் கிருபையாருங்க. கர்த்தர் சொன்னாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் ஆட்டோமேட்டிக்கா தாழ்த்தப்படுவான்.
இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு குறிப்புக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் விண்ணப்பித்தது போலவே செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? The secret is தாழ்மை, the humbleness. Amen. இந்த தாழ்மையை நீங்க வாழ்க்கையில தரித்து கொண்டு பாருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அதனதன் காலத்தில் நேர்த்தியை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அமெரிக்கால இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அமெரிக்கால வந்து ஒரு ஒரு ஆப்பிரிக்கன், ஒரு கருப்பன் அன்னைக்குன்னு பார்த்து அமெரிக்காவை சுத்தி பார்க்க போயிருந்தார் போல. எதுக்கோ சர்ச்சுக்கு போனோன்னு சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சுக்கு போனா எந்த சர்ச்சும் கிடைக்கல, ஏதோ ஒரு சர்ச் வீட்டுக்கு எதிரே கொஞ்ச தூரம் இருந்துச்சு. உள்ள போயிட்டு நல்லா பயங்கர டிப் டாப்பா ட்ரெஸ், இந்த ஆப்பிரிக்கன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க, எவ்வளவு கருப்பா இருந்தாலும். அழகா உள்ள போயிட்டு ஸ்டெப் எடுத்து வச்சா அப்படியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, இது வெள்ளையர்கள் ஆராதிக்கிற ஸ்தலம், கருப்பனுக்கு இங்க இடம் இல்ல. யாரா கருப்பா இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, கருப்பு ரொம்ப அழகான கலர். ஆமா, இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அவ்வளவு பெருமையா சொல்றீங்க, கத்தர் ஆராதிக்கிறதுக்கு கூட கலர் பார்த்து ஆராதிக்கணுமா? ஓகே, வேற வழியா போன போது வேற வழியா போனா அங்கேயும் ஒருத்தர் தடுத்து நிறுத்திட்டான், உள்ள வரக்கூடாது, இது வெள்ளையர்கள் ஆராதிக்கிற ஸ்தலம், கற்பனைக்கு இடமே கிடையாது, வெளியே போடா அப்படின்ட்டான். இவனுக்கு தூக்கி வாரி மனசெல்லாம் உடஞ்சு எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தை சர்ச்சு வாசல்ல உட்காந்து ஒப்பாரி வச்சு அப்பான்னு அழுதா தரிசனத்துல ஆண்டவர் வந்தார். அவன் ஷோல்டர்ல கை வச்சு, ஏன்டா அழுகுற அப்படின்னா, என்ன உள்ளே விட மாட்டானுங்க ஆண்டவரே, எவ்வளவுதான் உங்களை ஆராதிக்கணும்னு நான் ரொம்ப தாகத்தோடு வந்தேன், நிரப்பப்படணும்னு தாகத்தோடு வந்தேன், ஆனா என்ன உள்ளே விட மாட்டாங்களே அப்படின்னா, ஆண்டவர் சிரிச்சுட்டு அவன் ஷோல்டர்ல தட்டி கொடுத்து சொன்னாராம், 20 வருஷம் என்னையே உள்ள விடாதவங்க உன்னை எப்படா விட உடனே உள்ள விட உடனேன்னு கேட்டான். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, ரெண்டு கைய உயர்த்தி, தாழ்மை உள்ளவரிடம் அப்பா தங்கிடுதே, சேவை செய்ய கிருபை